அழகான ஒரு பெண், ذات منصب وجمال، அழகான அந்தஸ்துள்ள பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கிறார். இவர் சொல்றார், நான் அல்லாஹ்வை பயப்படுறேன். இந்த ஏழு வகையான மனிதர்களையும் அல்லாஹ் அரசுடைய நிழல்ல வைப்பார். கண்ணியமிக்க சகோதரர்களே، பெரியவர்களே، இந்த இல்முடைய மஜ்லிஸ، இந்த புகாரி மஜ்லிஸ் இதனால் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய பிரயோஜனங்கள் மிக அதிகமானது. ரஜபுடைய மாதம் வந்தாலே நமக்கு தெரியும் நம்முடைய ஓட்டமாவடி வாழைச்சேனை தொடக்கம் இங்கு காத்தாங்குடி கல்முனை சாய்ந்தமருது நிந்த ஊர் அப்படியே அக்கறை பற்றி 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முறை அட்டாளைச்சேனையில் தொடங்கியிருக்கிறார்கள். வேறுவலை இது போன்ற பழைய முஸ்லீம்களுடைய கிராமங்களில் ரஜபிலிருந்தே ரமலானுக்கு தயாரிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நிரலை நாம் பார்க்கிறோம். ரஜப், அடுத்தது ஷாபான், அடுத்தது ரமதான். அதிகமானவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது، இவ்வளோ பயான் தேவையா؟ 30 நாள் பயான் பண்ணி என்ன செய்யும்؟ கண்ணியமிக்க சகோதரர்களே، சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பயான்களை எடுத்து பார்த்தால் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் படைப்புடைய ஆரம்பம் தொடக்கம் சுவர்க்கம் வரைக்கும் பயான் செய்தார்கள். படைப்புடைய ஆரம்பம் என்றால் இன்று என்னுடைய தலைப்பு இதுதான். இமாம் புகார் ரஹிமஹுல்லா தன்னுடைய புகாரியில் கிதாபு பத்இல் ஹல்க், படைப்புடைய ஆரம்பம் என்றால் என்ன، இன்ஷா அல்லாஹ் 15 படைப்புகளை பத்தி இன்னைக்கு பேச இருக்கிறோம். அவ்வளவுதான். எத்தனை படைப்புகள்؟ இந்த 15 படைப்பையும் படைத்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்ல முதல் படைப்பு. 15 வகையான படைப்புகளை அல்லாஹ் படைத்து விட்டுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தார். எது முதல் படைப்பு، இரண்டாவது படைப்பு، மூணாவது படைப்பு، 15வது படைப்பு என்ன என்பது இன்ஷா அல்லாஹ் இன்று சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். ஏனென்றால் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இந்த அறிவு கட்டாயம் தேவை. இதை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தன்னுடைய கிதாபிலே இந்த புகாரியிலே எழுதி வைத்திருக்கிறார். அல்லாஹுவை பற்றி அறிவதற்கும் அல்லாஹுடைய வல்லமைகளை விளங்குவதற்கும் இந்த 15 வகையான படைப்புகளை பற்றி விளங்குவது சகோதரர்களே அவசியம். சரி، ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பயானிலே நபி அவர்கள் ஒரு நாள் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் சுபகுடைய தொழுகையை தொழுதுவிட்டு மிம்பரில் ஏறினார்கள். எதை தொழுதுட்டு؟ சுபக தொழுதுட்டு மிம்பரில் ஏறினார்கள். லொஹர் வரை பயான் செய்தார். லொஹர் வரை பயான். திரும்ப மிம்பர்லேருந்து இறங்கி லொஹர் தொழுதார்கள். திரும்ப மிம்பரில் ஏறினார்கள். அசர் வரை பயான். திரும்ப அசர தொழுதுட்டு திரும்ப மிம்பர்ல ஏறினார்கள். சூரியன் மறையும் வரைக்கும் பயா. ஒரு நாளே பயா. அந்த ஒரு நாளையில்
முதல் படைப்பிலிருந்து தொடங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்தினார். அப்ப இன்றும் சமூகத்துக்கு இவ்வாறான பயான்கள் தேவை. இவ்வாறான ஏன் மக்களுக்கு ஹுதுபாவில் அரை மணித்தியாலத்தில் முக்கால் மணித்தியாலத்துக்குள்ள ஒரு விடயத்தை பூர்த்தியாக தெளிவுபடுத்த முடியாது. அதுவும் 12:55 ஹுதுபாக்கு வருவார், வந்ததோட இமாம் ஹுதுபா முடிச்சிட்டுவார், என்ன விளங்கிச்சு? ஒன்றுமே விளங்க. அதனால இவ்வாறான புகாரி மஜ்லிஸ்களை ஹயாத்தாக்கும், விட்டுறக்கூடாது. சமூகத்தில் ஒரு 100, 150, 500 பேராவது பிரயோஜனம் அடைஞ்சு கொண்டிருப்பார். வாசிக்கிற உலமாக்களுக்கு பிரயோஜனம், மக்ரிபுக்கு பிறகு பயானால் பிரயோஜனம். இது பக்தாத்ல நடந்த அமல்கள், சிரியாவில் நடந்த அமல்கள். மஸ்ஜிது நபவிக்கு போயிருப்பீங்க உம்ராக்கு, மக்ரிப் தொலை, இது ஒவ்வொரு நாளும் பாடம் நடக்கும். மஸ்ஜிது நபவியில் காபால பாடம் நடக்கும். நாங்கள் ரஜபுல சரி, ஷாபான்ல சரி, ரமதான்ல எப்படியாவது இவைகளை படிக்கிற அறிவை கூட்டக்கூடிய ஒரு மஜ்லிஸ் தான் இந்த மஜ்லிஸ். நன்னியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த படைப்புகளை படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ஹல்லாக்குல் அலீம், நான் தான் எல்லா படைப்புகளையும் படைத்தவன் அல்லாஹ். வேறு யாருடைய எந்த மத புத்தகத்திலையும் படைப்புகளை பற்றி வரல், குர்ஆன்ல மட்டும்தான் ஒவ்வொரு படைப்பாக அல்லாஹ் வரிசைப்படுத்தியிருக்கின்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்திலே முதல் முதலாக படைக்கப்பட்ட படைப்பு எது? உலகத்திலே முதல் முதலாக படைக்கப்பட்ட படைப்பு எது? முதல் படைப்பு அல்லாஹுடைய அர்ஷ். முதல் படைப்பு அல்லாஹுடைய அர்ஷ். அல்லாஹ் முதல் முதலாக அர்ஷை படைத்தார். இரண்டாவது படைப்பு அல்லாஹுடைய குர்சி. அர்ஷும் குர்சியும் தான் முதல் படைப்பு. அதனாலதான் குர்ஆனிலே மிக பிரம்மாண்டமான ஆயத் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் தன்னுடைய 16 வகையான தன்னை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் சொல்றான், நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு அல்லாஹ் கிடையாது. அல் ஹய்யுல் கய்யூம், நான் எப்பொழுதும் உயிருள்ளவன். கய்யூம், எல்லா விடயங்களையும் நிலைநாட்டக்கூடியவன். லா தஹுது சினதும் வலா நௌம், அல்லாஹ்வுக்கு சின்ன தூக்கமும் கிடையாது, பெரிய தூக்கமும் கிடையாது. அல்லாஹ் தூங்கக்கூடியவன் அல்ல. லஹூ மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களில் இருப்பது பூமியில் இருப்பது அனைத்துமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇத்னிஹ், அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் யாருக்குத்தான் அல்லாஹுடம் சிபாரி செய்ய முடியும்? யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், உங்களுக்கு முன்னால் உள்ளதையும் பின்னால் உள்ளதையும் அறிந்தவன் அவன் மாத்திரம்தான். வஸியா குர்சியுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹுடைய குர்சி இருக்குது. அல்லாஹுடைய குர்சி கேள்விப்பட்டிருப்போம், சின்ன அர்ஷ் குர்சி கேள்விப்பட்டிருப்போமே, அர்ஷ் குர்சி. இந்த அல்லாஹுடைய குர்சி வானம் பூமியை விட விசாலமானது, வானத்தை விட விசாலமானது.
وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. الله மிக உயர்ந்தவன் பிரம்மாண்டமானவன். குர்சி அல்லாஹ்வுடைய குர்சி அல்லாஹ்வுடைய அர்ஷ் இதுதான் உலகத்துடைய முதல் படைப்பு. அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்குதே சகோதரர்களே, அல்லாஹ் அர்ஷை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவர். அல்லாஹ்ஹுஸ் ஸமத், அல்லாஹ் அர்ஷை படைத்தானே தவிர அர்ஷை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவர். ஏன் அந்த அர்ஷ் இருக்குதே சகோதரர்களே, அந்த அர்ஷிலேதான் சுகதாக்களுடைய ரூகுகள் இருக்குதே. சுகதாக்களுடைய ரூகுகள், அந்த ரூகுகள் அல்லாஹுடைய அர்ஷிலே ஒரு கூடு இருக்கிறது. அந்த கூட்டிலே தான் அந்த ரூகுகள் இருக்கிறது. அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹுடைய அர்ஷ் மதீனாவிலே ஒரு சஹாபி இருந்தார்கள், சஅது இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு. யாரு எல்லாருக்கும் விளங்குது தானே, பேசுற விளங்குது தானே, விளங்காட்டி சொல்லுங்க, விளங்காட்டி. ஏன்னா கேள்வி கேட்க போறாங்களா உங்கள்கிட்ட, விளங்காட்டி சொல்லுங்க. ஏன்னா முக்கியமான மஜ்லிஸ், எல்லாரும் நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறீங்க, வேற பேச்சு நீங்க பேச மாட்டீங்க. அப்ப சஅது இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு இவர் ஷஹீதாயிட்டார். இவருக்கு ஒரு காயம் வந்துதான் ஷஹீதானார். இவருடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹுடைய அந்த அர்ஷ் நடுங்கி சந்தோஷத்தால் வரப்போறாரே, இஹ்தஸ்ஸல் அர்ஷ் லிமௌத்தி சஅது இப்னு முஆத். அப்ப அர்ஷ் நடுங்கி சென்றா அல்லாஹுடைய முதல் படைப்பு அர்ஷ் நடுங்கியது. யாருடைய மௌத்துக்கு? சஅத் பின் முஆத் ரழியல்லாஹுடைய மௌத்துக்கு. சஅத் பின் முஆத் ரழியல்லாஹுடைய கபரை தோண்டினவர் அபு சயீதுல் ஹுதுரி ரழியல்லாஹு அன்ஹு. யார் தோண்டினாரு? அபு சயீதுல் ஹுதுரி ரழியல்லாஹு அன்ஹு தான் சஅத் இப்னு முஆத்துடைய கபரை தோண்டினவர். சொல்ற கபரை தோண்டக்குள்ளே கஸ்தூரி வாசம், கபரை தோண்டக்குள்ளே கஸ்தூரி வாசம். அல்லாஹ் அந்த ரெண்டு பேருக்கு கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? நீங்க இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு போனீங்கண்டா உங்களோட உலமாக்கள் இருப்பாங்க, பக்கீக்கு போகும், பக்கீல போய் கேளுங்க உங்களை கூட்டிட்டு போற உலமாக்களிடம் இந்த ரெண்டு பேருடைய கபரை காட்டு. யார் யார்? சஅது இப்னு முஆத் ரழியல்லாஹுடைய கபரையும் அபு சயீதுல் ஹுதுரி ரழியல்லாஹுடைய கபரையும், ரெண்டு கபரும் பக்கத்துல இருக்கு. இவர் அவருக்கு கபர் தோண்டினார், ரெண்டு கபரும் பக்கத்துல பக்கத்துல இருக்குது பக்கீல். என்னடா சொல்றார், கபரை தோண்டக்குள்ளே மணத்தது கபர், கஸ்தூரி வாடு. சகோதரர்களே, இவருடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு முதல் படைப்பு அரசன் செய்து சந்தோஷத்தால நடுங்குது. ஏன் ஏன் நடுங்கியது என்றால், சுகதாக்கள் இருக்கிறாங்களே எந்த பள்ளியிலையும், சுகதாக்கள் இருக்காங்களா? இந்த பள்ளியா சின்ன பள்ளியா? இந்த பள்ளி தான். நான் சில வரலாறுகளை தேடும் பொழுது சொன்னாங்க, இந்த பள்ளியில தான் சுகதாக்கள் இருக்கிறார். இவங்களோட ரூகும் அங்குதான் இருக்கு. எவ்வளவு பாக்கியம், ஹம்சா ரழியல்லாஹு ஷஹீத், முஸ்அப் பின் உமைர் ஷஹீத், இவங்கட ரூகெல்லாம் எங்க இருக்குமெண்டா அந்த அல்லாட அரிசியில கனாதீல் இருக்கு கூடு, அந்த கூட்டுல தான் போய் தங்கும் இந்த ரூகுகள். அல்லாஹ் இந்த ரூகுகளை ஒரு பறவைக்குள்ள போட்டு வைத்திருக்கிறார். அந்த பறவை அப்படியே சொர்க்கத்துல சுத்திட்டு அப்படியே கூட்டுல போய் தங்கும். அந்த கூடு எங்க இருக்குது? அல்லாட அரிசியில. அல்லாட அரிசியும் குருசியும் தான் உலகத்துடைய முதலாவது
படை. இரண்டாவது, அந்த அரிசி தான் நல்லடியார்களுக்கு நிழல் கொடுக்கும் இடம். அதுதான் கியாமத்துடைய நாளையில உலகத்தில் நல்லடியார்கள் வாழ்றாங்களே. நபி அவர்கள் சொன்னார்கள், சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு, நிழலே இல்லாத நாளையில் அல்லாஹ் ஏழு பேருக்கு அரிசுடைய நிழலை கொடுப்பார். அப்ப அரிஷ் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்றதை சிந்திச்சு பாரு. அதுல முதலாவது மனிதர், முதலாவது மனிதர் யாரு தெரியுமா? அல் மலிகுல் ஆதில், நீதமுள்ள அரசியல்வாதி. அப்ப ரெண்டு அரசியல்வாதி இருப்பாங்க, சமூகத்தே கணக்கெடுக்காத அரசியல்வாதி இருப்பான், இன்னொன்று நீதமுள்ள அரசியல்வாதி. நீதமுள்ளவர் உமர் பின் அப்துல் அசீஸை போல, ஹாரூன் ரஷீதை போல, குலஃபாக்களை போல அல்லாஹ் அரசுடைய நிழலில் அவரை வைப்பார். இது முதலாம் அவர். இரண்டாம் அவர், ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லா, அல்லாஹுடைய இபாதத்திலே வாலிபத்தை கழித்த வாலிபர். ஏன் வாலிபம் உங்களுக்கு தெரியும், பாவமே வாலிபத்தில தான், பாவத்தை செய்யாம இபாதத்தில் தெரிகிறாரே, அல்லாஹ் அரசுடைய நிழல்ல வைப்பார். மூன்றாவது மனிதர், ரஜுலுன் ஜக்கர் அல்லாஹ் ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா, தனிய உட்கார்ந்து விக்ர் செய்கிறார், அல்லாஹ்வை நினைக்கிறார், கண்ணால கண்ணீர் வடியுது. இது மூணாவது மனிதர். நாலாவது மனிதர், ரஜுலுன் தசத்த கவி அமீனி, வலது கையால சதக்கா கொடுக்கிறார், இடது கைக்கு தெரியாது, அந்த மறைச்சி சதக்கா கொடுக்கிறார். இவர் அல்லாஹ் அரசுடைய நிழல்ல வைப்பார். ஐந்தாவது மனிதர், வரஜுலுன் கல்புஹு முஅல்லக்கும் பில் மஸ்ஜித், ஒரு மனிதர் இருக்கிறார், அவருடைய தொடர்பு பள்ளியோட தான், எப்ப பார்த்தாலும் பள்ளியில தான் இருப்பார். இவர் அல்லாஹ் அங்க வைப்பார். அடுத்த மனிதர், ரஜுலானி தஹாப்பா ஃபில்லா, ரெண்டு பேர் அல்லாஹ்வுக்காக அன்பு வைத்தார்கள், வேறொன்றுக்கும் இல்லை. ஒரு ஆளை அன்பு வைக்கிறார் அல்லாஹ்வுக்காக, இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் வைப்பார். கடைசியான மனிதர், அவரை அழகான ஒரு பெண், ராத்து மன்சபின் வஜமால், அழகான அந்தஸ்துள்ள பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கிறார். இவர் சொல்றார், நான் அல்லாஹுவை பயப்படுறேன், இந்த ஏழு வகையான மனிதர்களையும் அல்லாஹ் அரசுடைய நிழல்ல வைப்பார். முதல் படைப்பு அரஷ். இந்த அரஷில் அல்லாஹ் என்ன எழுதியிருக்கிறார்? இப்ப நீங்க பள்ளி வாசல் எழுதுவீங்க, குர்ஆன் எழுதி வச்சிருக்கீங்க மேல மிம்பர்ல, அல்லாஹ்வோட அரசில் அல்லாஹ் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? சபகத் ரஹ்மதி கதபி, எனது கோபத்தை விட என்னுடைய இரக்கம் முந்திவிட்டது. அரிசண்டாலே உங்களுக்கு விளங்கும், முதல் படைப்பு அரிசண்டா விளங்கிருப்ப, கொஞ்சம் அரிசண்டாலே விளங்கிரும் உங்களுக்கு. இப்ப என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத் முந்தி விட்டது, அல்லாஹ் அரிசில் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்தது, கியாமத்துடைய நாளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூத் செய்வது அரிசிக்கு கீழே தான். சுஜூத் செய்ததோடு அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மதே தலையை தூக்குங்க, கேளுங்க, நான் தாரேன். அரசுக்கு கீழே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செய்வார்கள். அடுத்ததாக சகோதரர்களே, அரிஷை சுமப்பதற்கு அல்லாஹ் மலக்குகளை வைத்திருக்கிறார். وَيَحْمِلُونَ عَرْشَ رَبِّكَ فَوْقَهُمْ يَوْمَئِذٍ ثَمَانِيَةٌ, எட்டு மலக்குகள் அரிஷ சுமக்கிறார். முதல் படைப்பு விளங்கிச்சா? இப்ப முதல் படைப்பு என்ன? அல்லாஹுடைய அரிஷும் குர்சியும். ஞாபகம் வைக்கணும் என்றால் ஆயத்தில் குர்சியை ஞாபகம் வச்சா சார், ஆயத்தில் குர்சி இருக்குது. அப்ப முதல் படைப்பு அல்லாஹுடைய அரிஷும் குர்சியும். சரி, ரெண்டாவது அல்லாஹ் எதை படைத்தார்? ரெண்டாவது அல்லாஹ் படைத்தது தண்ணீர். எதை படைத்தார் ரெண்டாவது? தண்ணீரை படைத்தார். முஸ்லீம்களுடைய வரலாற்று புத்தகம் தான் அல் பிதாயா வ நிஹாயா, முஸ்லீம்களுடைய வரலாறு.
முஸ்லிம்களுடைய வரலாறு தான் இப்னு கல்தூன். முஸ்லிம்களுடைய வரலாறு எழுதியவர் தான் இப்னு ஜரீர் அத்தபரி. முஸ்லிம் வரலாற்றாசிரியர்கள் இதை கொண்டுதான் தொடங்குவாங்க. அந்த கிதாபுகள் எடுத்து பாருங்க. இதுல பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் தான் இமாம் புகாரி. இமாம் புகாரியுடைய வரலாற்று புத்தகத்துடைய பேர் என்ன? அத்தாரீஹுல் கபீர். இமாம் புகாரி தாரீஹுல் கபீர் என்ற வரலாறு எழுதினது மதீனால. எங்க வச்சு எழுதினார்? மஸ்ஜிது நபவியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌதால. ஃபி லைலத்தின் முக்மிரா, சந்திர இரவு, விளக்கும் இல்லை, சந்திர இரவுல தான் அந்த புத்தகத்தை எழுதினார் இமாம் புகாரி. வரலாறு எழுதும் பொழுது இமாம் புகாரிக்கு 19 வயது. எங்கட 19 வயது பிள்ளைய சுபவு தொழுகைக்கு எழுப்பாட்டிட்டு வாரத்துக்கே பாவம், தூங்கட்டும், கொஞ்சம் தூங்கட்டும் மகன், 7 மணிக்கு எழுப்பி சுபவு தொழட்டும். இமாம் புகாரி தனது குடும்பத்தை இழந்து, சொந்தத்தை இழந்து, ரஷ்யாவை இழந்து, தன் ஊரை இழந்து, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அந்த 19 வயதில் தன்னுடைய குடும்பத்தை இழந்து, ஊரை இழந்து, மதீனாவுக்கு வந்து முஸ்லீம்களுடைய வரலாற்று எழுதினார். எல்லா இஸ்லாமிய வரலாற்று புத்தகங்களையும் பார்த்தா, ஏனென்றா இன்றைக்கு வாசிக்கிறவங்க குறைஞ்சதால அவைகள் பார்க்கப்படுறதில்லை. வாசிக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒவ்வொரு வீட்லேயும் லைப்ரரி, ஒவ்வொரு பள்ளியிலேயாவது லைப்ரரி இருக்கும். எங்கட கண்டி மௌலானா இருந்தார், சலாஹுத்தீன் அசரத், சிறு தொகுப்பு எழுதினார். நீங்கள் கண்டி ஹனஃபி பள்ளிக்கு போனீங்கன்னா அவர் லைப்ரரி மேல் இருக்கு. கண்டி ஹனஃபி பள்ளிக்கு போனீங்கன்னா சலாஹுத்தீன் மௌலவியுடைய லைப்ரரி. அவர் எழுதின தொகுப்பே பெரிய தொகுப்பு. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், மகளே கேள் என்று, இந்த காலத்தில் உள்ள ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுக்கும் வாசி. அவரோட மகளுக்கு எழுதின ஒரு புத்தகம், மகளே கேள். அப்ப வாசிக்கிறது இமாம் புகாரி ரஹிமஹுல்லா வரலாற்று 19 வயசுல எழுதுறா. கண்ணியமிக்க சகோதரர்களே, அப்ப அல்லாஹுடைய அருஷ் இதுதான் முதல் படைப்பு, அருஷ் குருசி. இரண்டாவது படைப்பு என்ன? அல்லாஹ் தண்ணீரை படைத்தார். அல்லாஹ் தண்ணீரை படைத்தான் இரண்டாவது படைப்பாக. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கின்றான், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய் அஃபலா யுமினூன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் நான் தண்ணியால் தான் படைத்தேன், நம்ப மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், நம்ப மாட்டீங்களா? முழு படைப்பையும் அல்லாஹ் படைச்சது தண்ணியால. அப்ப ரெண்டாவது படைப்பு சகோதரர்களே தண்ணீர். ஏன்? படைத்தவன் ஹல்லாக் அல்லாஹ் தான். இந்த உலகத்துக்கு முதன்மையானவன் யார்? இந்த உலகத்துக்கு, உலக வரலாறு சொல்றாங்களே, உலக வரலாறு 2 கோடி வருடம், 2 லட்சம் வருடம் சொல்றாங்களா? இவங்க 7 மண்டா வரலாறு கொண்டு வர சொல்லு. ஆனா முஸ்லிம் உலமாக்களிடத்துல வரலாறு இருக்குது கிட்டத்தட்ட 7000 ஆண்டுகளுடைய வரலாறுகள் தான். இந்த உலகம் படைக்கப்பட்டு முதல் மனிதர் படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் உள்ள வரலாறு பெரட்டினா கிட்டத்தட்ட 7000 ஆண்டுகள். அதற்கு அப்பால் ஒரு வரலாறு இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் 1000 ஆண்டுகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகி 125 ஆண்டுகளுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனிலும் மக்காவிலும் வாழ்ந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரபல்யமான ரெண்டு பிள்ளைகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மக்காவில், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனில். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இருந்துதான் நபிமார்கள் வருகிறது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யாகூப் அலைஹிஸ்ஸலாம். யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன் தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய தம்பி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாலிபர் தான் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்கள் அதற்கு பிறகு வந்தவர்கள் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ذُلْكِفِلْ عَلَيْهِ السَّلَامُ يَسَعْ عَلَيْهِ السَّلَامُ அதற்கு பிறகு வந்தவர் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு வந்தவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு வந்தவர் தான் ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். சாட்சியுடைய மகன் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் இடையில் 560 ஆண்டுகள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மௌத்தாகி 1400 ஆண்டுகள் தான். மொத்த வரலாறு பிறட்டினாலே 7000 சொச்சம் ஆண்டுகள் தான். இந்த 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த படைப்புகள் எல்லாம் படைப்பதற்கு முன்னால் இருந்த ஒரே ஒருவர் அல்லாஹ். சூரத்துல் ஹதீதிலே அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் சொல்கிறான் ஹுவல் அவ்வல் வல் ஆகிர் வல்லாஹிர் வல் பாத்தின். நான் தான் முதன்மையானவர். அல்லாஹ் தான் முதன்மையானவன். அல்லாஹ் தான் அவ்வல். அதனால தான் துஆவுல கேட்கிறோம் யா அவ்வல் அல் அவ்வலீன். முதன்மையானவர்களுக்கெல்லாம் முதன்மையாளனே துவா கேட்கிறோம். அல்லாஹ் தான் அவ்வல், அவன்தான் இவைகளை படைத்தான். நீங்க ஒரு புத்தகம் எழுதுறீங்க, ஒரு விடயத்தை குறிப்பிடுறீங்க, நீங்க செஞ்சா தானே நீங்க சொல்லலாம், செய்யாது சொல்லலுமா? யாராவது இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கிறதோ அத்தனை மதங்களுடைய புத்தகங்களில் எந்த புத்தகத்திலாவது இந்த படைப்புகள் சம்பந்தமாக இருக்குதா தேடிப்பார். குர்ஆன்ல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். குர்ஆன்ல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த படைப்புகளுடைய விடயம். அல்லாஹ் இரண்டாவதாக தண்ணீரை படைத்தார். அல்லாஹ் கேட்கிறான் நம்ப மாட்டீங்களா, தண்ணியால தானே முழுதை நான் படைத்தேன். இரண்டாவது படைப்பு. மூணாவது படைப்பு அல்லாஹ் கலமை படைத்தார். கலமண்டா என்ன? பேன். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். முதல் முதல் அறக்கப்பட்ட சூராவுல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஖லக خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. களத்தை அல்லாஹ் படைத்தான். பேனைய படைச்சு என்ன செஞ்சான் அல்லாஹ்? முழுதையும் எழுத சொன்னான். முழுதையும் எழுத சொன்னான். எல்லாத்தையும் களம் எழுதியது, பேனை எழுதியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீராஜ் போனாங்களே, மீராஜ் போனாங்க தானே, 7வது வானத்தை அடைஞ்ச நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பேனைகள் எழுதும் சத்தத்தை கேட்டேன். சரீஃபல் அக்லாம், பேனைகள் எழுதும் சத்தத்தை கேட்டேன்.